கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை. இன்று நம் அன்பு ஆண்டவர் தரும் அன்பான இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 8:31-42 உள்ள இறைவார்த்தைகள். இந்த நற்செய்தி தரும் அன்பான செய்தி, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இங்கு உண்மை என்று இயேசு எதை சொல்கிறார்? உண்மையை பற்றி 3 நிலைகள் உண்டு. 1, ஒரு மனிதன் பார்த்ததை அப்படியே அவன் சொன்னால் அவர் உண்மை பேசுகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் இயேசு இந்த உண்மையை இங்கு குறிப்பிடவில்லை. 2, ஒரு மனிதனுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே இடைவெளி இல்லை என்றால் அம்மனிதன் உண்மையுள்ள மனிதன் என்று சொல்லுகின்றோம். இதையும் இயேசு இந்த நற்செய்தியில் குறிப்பிடவில்லை. 3, ஒரு மனிதன் தான் யார் என்று அறிகிறானோ அவன் உண்மையான மனிதன். இதுதான் தன்னை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தும். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு உண்மை என்று இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டுகின்றார். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இந்த வார்த்தையை தேர்தல் நெருங்குகின்ற இச்சூழலில் சொன்னால் கண்டிப்பாக அனைவரும் சிரிப்பர். இவ்வளவு நாள் மக்களை பற்றி யோசிக்காதவர்கள் இப்போது தேர்தல் வருவதை பார்த்து பொய்ப்பிரச்சாரங்களை வீசித்தள்ளுகிறார்கள். இருந்தாலும் நம் மக்கள் பொய்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையை ஊனமாக்கி விடுகின்றார்கள். பல வருடங்களாக மாற்றாத பொய்யான தேர்வு வரைவினை இன்று வரை கட்சிகள் வெளியிடுவது எவ்வளவு பொய்யாக இருந்தாலும் நம் மக்கள் தயங்காமல் நம்புகிறார்கள். அவர்களும் நம்மை தைரியமாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே யார் இயேசுவின் இறைவார்த்தையில் நிலைத்திருக்கின்றாரோ அவன் உண்மையை அறிகிறான். அது விடுதலை அளிக்கும். உண்மை ஒளிரும் இடமெல்லாம் மகிழ்வு பரவுகிறது என்ற ஆல்ஃபர்ட் என்பவர் கூற்றுப்படி உண்மைக்கு செவிமடுத்து மகிழ்வாக வாழ முயற்சிப்போம். உண்மை மட்டிலான என் பார்வை என்ன, சிந்திப்போமா? அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். இறைவா, எங்கள் உள்ளத்தில் விடுதலை உணர்வையும் சுதந்திர மனநிலையையும் நாங்கள் கொண்டிருக்கவும் இத்தவக்காலத்தில் இறைவார்த்தையை நாள்தோறும் வாசித்து இறைவார்த்தையின்படி வாழ்ந்து உண்மையுள்ளவர்களாய் திகழவும் அதன் வழியாக முழு விடுதலை அடையவும் அருள்தாரும். ஆமேன்.